அடியேன் ராமானுஜதாசன். அடுத்து நம்ம பார்க்க போறது 72வது திவ்ய தேசம், அருள்மிகு மாயப்பிரான் திருக்கோயில். இந்த திவ்ய தேசம் திருப்புலியூர் குட்டநாடு அப்படிங்கிற பகுதியில மலைநாடு, அதாவது கேரளாவில் அமைந்துள்ள திவ்ய தேசம். இந்த மலைநாடு, இந்த திருப்புலியூர் அமைந்துள்ள இடத்திற்கு பெயர் குட்டநாடு அப்படின்னு பெயர். இந்த திவ்ய தேசத்திற்கு செங்கனூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்துள்ள திவ்ய தேசம். திருப்பனந்தபுரம், எர்ணாகுளம், கொல்லம் மார்க்கமாக செல்லும் புகைவண்டியில் ஏறி செங்கனூர் புகைவண்டி நிலையத்தில் இறங்கினால் அங்கே அமைந்துள்ள திவ்ய தேசம் இந்த திருப்புலியூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். இந்திரனே புலியாக வந்து சப்த ரிஷிகளை காத்ததால் இந்த திவ்ய தேசத்திற்கு பெயர் திருப்புலியூர். பெருமாள் மாயப்பிரான், தாயார் பொற்கொடி நாச்சியார், நின்ற கோலம் கிழக்கு நோக்கி சேவை, புருஷோத்தம விமானம், பிரஞ்ஞாசரஸ் பூஞ்சுனை தீர்த்தம் அப்படிங்கிற புஷ்கரணி, மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார். இந்த திவ்ய தேசத்தை புனரமைப்பு செய்தது பீமன். பீமன் துரோணரை கொன்றது ஒரு பாகம், ஒரு துரோணரை கொன்ற பாபத்தை போக்குவதற்காக இந்த திவ்ய தேசத்திற்கு வந்து இருந்து புனரமைப்பு செய்து இந்த பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் செய்து பிற்பாடு பெருமாளின் தரிசனம் பெற்று மோட்சமடைந்தார். இந்த திவ்ய தேசம் அமைந்துள்ள கேரள நாட்டு பகுதியின் பெயர் குட்டநாடு அப்படிங்கிறது. ஒரு சமயம் சப்த ரிஷிகள் இந்த திவ்ய தேசத்துல இருந்து தவம் செய்து வந்தார்கள். யார் யாரு அப்படின்னா, விஸ்வாமித்திரர், அத்திரி, வசிஷ்டர், கௌதமர், ஜனார்தனர், காசியவர், பரத்வாஜர் அப்படிங்கிற இந்த 7 ரிஷிகள், சப்த ரிஷிகளும் இந்த திவ்ய தேசத்தில் இருந்து பெருமாளை நோக்கி தவம் செய்து வாழ்ந்து வந்தார். அது சமயம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அந்த திவ்ய தேசத்துல. அந்த பஞ்சத்தினால இந்த சப்த ரிஷிகளும் தினமும் பிச்சை வாங்கி சாப்பிடுவது, அதாவது பஞ்சகாலத்திலேயே அவர்கள் பிச்சை வாங்கி சாப்பிடுவது இல்லை என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அதன்படி யாரிடமும் பிச்சை வாங்காமல் இலை கரு சருகுகளையே சாப்பிட்டு கொண்டிருந்தார். தாமரை தண்டு இருக்கிறது இல்லையா, அதை பொடித்து அதை உணவாக கொண்டு அவர்கள் தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த நாட்டினுடைய அரசன் யாரு அப்படின்னா, பிரிக்ஷாதர்பி அப்படிங்கிற அரசன், சிபி சக்கரவர்த்தியின் மைந்தன். அந்த பிரிக்ஷாதர்பி அப்படிங்கிற அரசன் இந்த சப்த ரிஷிகளுக்கு ஏதாவது தானம் கொடுத்தால் நாட்டிலே மழை பொய்யும், மழை பொடியும் அப்படின்னு நினைத்து நம்பி ஆசைப்பட்டு அவர்களுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்தார். அதை வாங்க இந்த சப்த ரிஷிகளும் மறுத்துவிட்டார்கள். பிற்பாடு வாழைப்பழம் இல்லை இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள இந்த பொற்காசுகளை மறைத்து வைத்து கொடுத்தார். அதை தங்களுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட அந்த சப்த ரிஷிகளும் அதையும் வாங்க மறுத்தார்கள். அதனால் கோபம் கொண்ட அரசன் பிரிக்ஷாதர்பி ஒரு மிகப்பெரிய யாகம் செய்து அந்த யாகத்தின் மூலமாக கிருத்தியை அப்படிங்கிற ஒரு மாயாவி அரக்கியை இந்த சப்த ரிஷிகள் மீது ஏவிவிட்டான். சப்த ரிஷிகளும் நேராக சென்று பெருமாளை சரணடைந்து அவர்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ள பெருமாள் இந்திரனை பணித்தார். இந்திரன் புலி உருவம் கொண்டு நேரடியாக வந்து இந்த கிருத்தியை அளித்தார். அதனாலேயே இந்த திவ்ய தேசத்திற்கு திருப்புலியூர் என்று பெயர் ஏற்பட்டது. பிற்பாடு சப்த ரிஷிகளுக்கும் பெருமாள் காட்சி கொடுத்து அவர்களுக்கு மோட்சம் கொடுத்தார். இந்த திவ்ய தேசத்தை பற்றி திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ரெண்டு பேரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. திருமங்கையாழ்வார் எப்படி சொல்றார் அப்படின்னா, ஆறானும் கற்பிப்பார் நாயகரே, நான் அவனை காரார் திருமேனி, காணும் அளவும் போய்
சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமருது இருத்தான் வெள்ளறையே பெஹாவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்து அரங்கம் கனமங்கை அப்படின்னு மங்களாசாசனம் செய்கிறார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.